டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு தில்லியில் நேற்று வண்ணமிகு பாராட்டு விழா மத்திய அரசின் சார்பில் நடத்தப்பட்டது. பதக்கம் வென்றவர்கள் நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதுடன் இந்தியாவின் உண்மையான ஹீரோக்களாக சாதனை படைத்துள்ளார்கள் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறினார். ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா, மல்யுத்தத்தில் வெண்கலப்பதக்கம் வென்ற பஜ்ரங் புனியா உள்ளிட்டோர் தில்லி விமான நிலையத்திற்கு வந்தபோது உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தில்லி அசோகா ஹோட்டலில் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஹாக்கி அணியினர், சிறப்பு அழைப்பாளர்களாக மகளிர் ஹாக்கி அணியினர், குத்துச்சண்டையில் வெண்கலப் பதக்கம் வென்ற லவ்லினா, மல்யுத்தத்தில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ரவிக்குமார் தாகியா, பஜ்ரங் புனியா மற்றும் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா உள்ளிட்டோர் விழா அரங்கிற்கு வந்தபோது உற்சாக கைத்தட்டலும் வரவேற்பு கோஷமும் அதிர்ந்தன. விழாவில் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு, விளையாட்டுத்துறை இணையமைச்சர் நிதிஷ் பிரமாணிக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் பேசிய அமைச்சர் அனுராக் தாக்கூர், ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ரா முதல் ஹாக்கி வீரர்கள் வரை அனைத்து வீரர்களும் இந்தியா சார்பில் பங்கேற்று புதிய இந்தியாவின் புதிய ஹீரோக்களாக சாதனை படைத்துள்ளனர் என்றார். ஒலிம்பிக் தடகளப் போட்டிகளில் தங்கப்பதக்கம் வெல்ல இந்தியா 121 ஆண்டுகள் காத்திருந்த நிலையில் இந்த முறை நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வாங்கிக் கொடுத்து பெருமை சேர்த்துள்ளார் என்றார். आपने आज के हिंदुस्तान के युवाओं के बीच में एक नई एस्पिरेशन खड़ी की, आशाएं आकांक्षाओं को बढ़ाने का आपने काम किया है और ये नया भारत जो है वो बहुत अलग सोचता है। इस न्यू इंडिया के लिए आप न्यू हीरोज हैं। நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த அனைத்து வீரர்களை பாராட்டும் அதே நேரத்தில் போட்டியில் பங்கேற்று நாட்டுக்காக ஆடிய அனைவரையும் வாழ்த்துவதாகவும் கூறினார். விழாவில் பேசிய நீரஜ் சோப்ரா தங்கப்பதக்கம் வென்றதை பெருமையாக கருதுவதாகவும், இந்தியாவுக்காக பெற்ற இந்த விருதை இந்தியர்களுக்கே சமர்ப்பிப்பதாகவும், தனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். நிகழ்ச்சியில் அனைத்து வீரர் வீராங்கனைகளுக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன.